பாளையங்கோட்டை ஸ்ரீ அழகிய மன்னார் வேத நாராயண ராஜகோபால சுவாமி திருக்கோவிலில் நந்த சப்தமியை முன்னிட்டு 108 கோபூஜை நடைபெற்றது. திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் அமைந்துள்ள பழமையான வைணவ திருத்தலங்களில் ஒன்று அழகிய மன்னார் ராஜகோபால சுவாமி திருக்கோவில். இங்கு மூலவர் வேதவள்ளி குமுதவள்ளி சமேத வேத நாராயணர், மூல விமானத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத அழகிய மன்னார் மற்றும் உற்சவர் ருக்மணி சத்யபாமா சமேத ராஜகோபாலர் என மூன்று திருக்கோலங்களில் பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகின்றார். இத்திருக்கோவிலில் ஆண்டுதோறும் பல்வேறு உற்சவங்கள் நடைபெற்று வருகின்றன. கும்பாபிஷேகம் நடைபெற்று 10 ஆண்டுகள் கழிந்ததால் விரைவில் கும்பாபிஷேகம் நடைபெற வேண்டியும், உலக மக்கள் கொரோனா எனும் கொடிய நோயிலிருந்து பாதிப்படைவதை நீக்கவும் பக்தர்கள் பெரும் முயற்சியால் 108 கோபூஜை ஏற்பாடு செய்யப்பட்டது. வெள்ளிக்கிழமையும் நந்த சப்தமியும் கூடிய சுபநாளான அன்று 108 கோபூஜை நடத்தப்பட்டது. இதற்காக காலையில் நடை திறக்கப்பட்டு விஸ்வரூப தரிசனமும் சுவாமிக்கு திருமஞ்சனமும் நடைபெற்றது. தொடர்ந்து பிரபந்த கோஷ்டியினரின் மணவாளமா முனிகளின் உபதேச ரத்ன மாலை பெருமாள் முன் பாடப்பட்டது. கோபூஜைக்காக பசுமாடுகள் மற்றும் கன்றுகள் கொண்டு வரப்பட்டது. ஆழ்வார் திருநகரி 41வது பட்டம் ஸ்ரீமத் பரமஹம்ச யயாதி எம்பெருமானார் ஜி எஸ் சுவாமிகள் எழுந்தருளியிருந்து மங்களாசாசனம் செய்தார். அவருக்கு பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டு மரியாதைகள் செய்யப்பட்டது. தொடர்ந்து ஜி எஸ் சுவாமிகள் கோபூஜை நடத்தும் தம்பதியினரையும் அவர்கள் குடும்பத்தினரையும் 108 பசுக்களையும் ஆசீர்வாதம் செய்தார். பின்னர் கருட மண்டபத்தில் பசுவுக்கும் கன்றுக்கும் பூஜைகள் நடைபெற்றது. ஜி எஸ் சுவாமிகள் ஆசிர்வாதத்துடன் கோபூஜை சங்கல்பம் செய்யப்பட்டது. தொடர்ந்து பசு கன்றுக்கு புது வஸ்திரம் மாலை அணிவிக்கப்பட்டு ஸ்ரீ சுத்தம் லட்சுமி அஷ்டோத்திரம் சொல்லி குங்குமத்தாலும் பூக்களாலும் அர்ச்சனை நடத்தப்பட்டது. அங்கிருந்த தம்பதியினரும் சேர்ந்து கோபூஜை செய்தனர். நிறைவாக பசுக்களுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. வந்திருந்த பக்தர்களுக்கு ஜி எஸ் சுவாமிகள் ஆசிர்வாதம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு கோபூஜையையும் சுவாமியையும் தரிசனம் செய்தனர். இதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் நெல்லை சகஸ்ரநாம மண்டலி இந்து ஆலய பாதுகாப்பு இயக்கம், நெல்லை உழவாரப்பணி, ஸ்ரீ கோபாலன் கைங்கரிய சபா, ஸ்ரீ ராஜகோபாலன் பஜனை குழு மற்றும் திருக்கோவில் திருப்பணி கமிட்டியினர் சிறப்பாக செய்திருந்தனர். தன்னோ சக்தி பிரசோதயா.